Good morning. சரி ஓகே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லிருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ ஸ்ட்ரைட்டாவே டாபிக் போயிடலாம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஹேமநாதன் குட் மார்னிங், அசோக் குட் மார்னிங். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. கிளியரா? சரி. சரி, இன்னைக்கு அகைன் ஜிகே டிஸ்கஷன் தான். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்ல முடியுமா அப்படின்னு பாக்கலாம். சரிங்களா, மோஸ்ட்லி உங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்ச ஃபேக்ட்ஸா இருக்கும், கண்டிப்பா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரி, விச் லேக் இன் குஜராத் வாஸ் அன் ஆர்டிபிஷியல் ரிசர்வாயர் பில்ட் டியூரிங் த ரூல் ஆஃப் மராத்தாஸ்? சரிங்களா, மராத்தாஸ் இருக்கும் போது ஒரு ஆர்டிபிஷியல் ரிசர்வாயர் பில்ட் பண்ணாங்க. சரிங்களா, அந்த லேக் அப்படின்றத நேம் என்ன? ஆர்டிபிஷியல் ரிசர்வாயர் அப்படின்றது எந்த லேக்ல வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க? மௌரியாஸ், மராத்தாஸ் சொல்லிட்டேன்னா மௌரியாஸ். சரிங்களா, சொல்லுங்க பாபா. ஐடியா இல்லையா? ஆன்சர் என்னவா இருக்கும்? விச் லேக் இன் குஜராத் வாஸ் ஆர்டிபிஷியல் லேக் பில்ட் டியூரிங் தி ரூல் ஆஃப் மராத்தாஸ்? சூப்பர். சரிங்களா, ஆன்சர் இஸ் பி. சரிங்களா, சுதர்சனா லேக். சரிங்களா, சுதர்சனா லேக் அப்படின்றது தான் நம்ம மராத்தாஸ் பீரியட்ல கட்டியிருந்திருப்பாங்க. சரிங்களா, இப்போ எதுக்காண்டி அந்த ஆர்டிபிஷியல் ரிசர்வாயர் கட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ளட் எல்லாம் வரும். சரிங்களா, ஃப்ளட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவென்ட் பண்றது. சரிங்களா, ஃப்ளட் எல்லாம் வர்றதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கான என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிபிஷியல் ரிசர்வாயர் என்ன பண்ணியிருந்தாங்க? பில்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, சரி, இந்த சுதர்சனா லேக் இருக்கா? இந்த சுதர்சனா லேக்கை பத்தின இன்ஃபர்மேஷன், சுதர்சனா லேக் பத்தின இன்ஃபர்மேஷன் எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருந்தாங்க? சரிங்களா, இது ஸ்பெசிபிக்காவே எந்த ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம். சரிங்களா, சுதர்சனா லேக் பத்தின இன்ஃபர்மேஷனை எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருந்திருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னு? ஐ கோலி இல்ல. சரி, கவனிங்க, ஜுனகார், ஜுனகார்க் இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா, சுதர்சனா லேக் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜுனகார்க் இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருந்திருப்பான். ஓகேங்களா, சரி, இதுல மௌரியாஸ் வந்துட்டதுனால நான் மௌரியாஸ் பத்தி சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, மௌரியாஸோட பசுமே தெரியும். சரிங்களா, சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு பாத்திருப்பீங்க. ஓகேங்களா, நான் கேட்க போறது என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் மௌரியா. சரிங்களா, மௌரியாவோட கேபிட்டல் என்ன? கேபிட்டல் ஆஃப் மௌரியாஸ். மௌரியாவோட நேஷனல் இம்பார்ட்டன்டான ரூலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா, அசோகா எல்லாருமே என்ன அப்படின்னா மௌரியா டைனாஸ்டியை சேர்ந்தவங்க தான். சரிங்களா, நான் கேட்டது என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் மௌரியாஸ் என்னவா இருக்கும்? சூப்பர். சரிங்களா, பாட்டலிபுத்ரா இப்ப இருக்க பாட்னா. சரிங்களா, பாட்டலிபுத்ரான்னு சொல்லுவாங்க இப்ப இருக்க பாட்னா. ஓகேவா, சரி சரி, இந்த சுதர்சன் லேக்கனை பத்தி டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா,
சுதர்சனா லேக் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டே இருக்கான் சரிங்களா. இந்த சுதர்சனா லேக் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் அந்த ஆர்டிஃபிஷியல் ரிசர்வாயர் அப்படின்றது எனக்கு டேமேஜ் ஆச்சு சரிங்களா. அந்த டேமேஜ் ஆனதை ரிப்பேர் பண்ணது யாரு 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 அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டேன் சரிங்களா. சுதர்சனா லேக் ரிப்பேர் பண்ணது யார் யாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க கொஸ்டின் கேட்டுட்டே இருப்போம் சரிங்களா. அது இங்க மௌரிய டைனாஸ்டில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சில ரூல்ஸ்க்குலாம் அசோகா வகையில போய் அசோகால இருந்து வேற வேற ரூல்ஸ் எல்லாம் போயிருக்கும் சரிங்களா. ஆனா ஒரே ஒரு நேம் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. சுதர்சனா லேக் வந்து ரிப்பேர் பண்ணதுல எனக்கு ஃபேமஸான நேம் சரிங்களா. அடிக்கடி கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் இது கேட்டே இருக்கும் ஓகேவா. அது என்னவா இருக்கும் யாரோட யார் வந்து சுதர்சனா லேக் ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினே இருக்கு சொல்லுங்க பாப்போம். ருத்ராதாமன் சூப்பர் சரிங்களா. சரி இது நான் மொத்தமாவே சுதர்சன் லேக்ல என்னென்னா என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஓகேங்களா. இது பாருங்க சுதர்சனா லேக் பொறுத்த வரைக்கும் யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அப்படின்னா புஷ்ய குப்தா சரிங்களா. புஷ்ய குப்தா அப்படின்றவரு இவாசன் ஆபிசர் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா சரிங்களா. சந்திரகுப்தா மௌரியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி புஷ்ய குப்தா என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா இந்த சுதர்சன் ஆபிசர் ரிசர்வர் என்ன பண்ணிருப்பாரு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் மௌரியன் டைனஸ்டி இம்ப்ரான ரூலர் பாத்தீங்க அப்படின்னா அசோகா சரிங்களா. இப்போ அசோகா என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா துஷ்யா அப்படின்றத என்ன பண்ணிருப்பாரு அகைன் அந்த லேக்க அந்த ரிசர்வாயர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா திரும்ப ரீஃபில் பண்ணி இன்னும் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்திருப்பாரு ஓகேவா. சரி அடுத்து அசோகா பீரியட்க்கு அப்புறம் சரிங்களா மௌரியன் பீரியட்க்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சுஸ்வீக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு ரீபில்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த இடத்துல சாக்கா ரூலரான ருத்ரதர்மன் ஓகேங்களா. இவரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடிக்கடி எக்ஸாம்ல நீங்களே பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிச்சீங்களாலே எனக்கு என்ன வந்துடும் இந்த சுதர்சனா லேக் ரீபில்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கனாலே இந்த நேம் அடிக்கடி ஃபெமிலியரா நீங்க கேள்விப்படும் சரிங்களா. ருத்ரதர்மன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா மௌரியன் பீரியட்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாரு ரீபில்ட் பண்ணியிருந்திருப்பாரு ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. சரி அதுக்கப்புறம் இதற்கு அப்புறமும் எனக்கு என்ன இருக்கும் குப்தா பீரியட் வந்துடும் சரிங்களா. குப்தா பீரியட்ல ஸ்கந்த குப்தா சரிங்களா. ஸ்கந்த குப்தா அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாரு இந்த அகைன் இந்த ரீபில்ட் பண்ணியிருப்பாரு லேக்க. அதே மாதிரி இதுல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அகைன் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு ஒரு டேம் கட்டியிருப்பாரு ஓகேவா. சரி இது இவ்வளவுதான் வந்து சுதர்சனா லேக் பத்தி உங்களுக்கு மேக்சிமம் சரிங்களா. என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றது இதுதான் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணது மௌரியன் பீரியட்ல, மௌரியன் பீரியட்ல சந்திரகுப்தா மௌரியா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அசோகா, அசோகாக்கு அப்புறம் மௌரியன் பீரியட் முடிஞ்சதா அந்த போஸ்ட் மௌரியன் பீரியட் அப்புறம் சாக்கார ருத்ரதர்மன் அப்படின்றது அடிக்கடி பிரிவிசியர்ல கேட்ட கொஸ்டின் சரிங்களா. அந்த லேக வந்து ரீபில்ட் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி ஓகேவா கிளியரா. சரி ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா. இது எல்லாமே பிபிடியில இருக்கும் சரிங்களா. நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது இன்னும் கிளியரா பாத்துக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் மகதா பிஃபோர் த 4th century BC சரிங்களா. மகதாவோட கேபிட்டல் வந்து 4th century BC முன்னாடி என்ன கேபிட்டலா சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஏன்ஷியன்ட் இந்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியம் மௌரியாஸ் மகதா ரீஜன்ல இருக்க ரூலர்ஸ் எல்லாமே சரிங்களா. மகதா பீரியட்ல வர மௌரியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஆன்சர் இஸ் சி சரிங்களா. சூப்பர் ராஜகாரா சரிங்களா. ராஜகாரா அப்படின்றது எனக்கு என்னவா இருந்தது அப்படின்னா மகதாவோட கேபிட்டலா இருந்து 4th century BC முன்னாடி சரிங்களா. சரி இந்த ராஜகாரா மகதா பீரியட் பத்தி பின்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்கு அதுல இன்னொன்னு டீட்டெயில சொல்றேன் சரிங்களா. மகதா வந்து என்ன இருந்தது மகாஜன பதாசுல மகதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஓகேங்களா. சரி ஓகே இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இன்னொரு கொஸ்டின் இருக்கும் நம்ம அதுல என்ன டீடைலா பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து கேபிட்டல் வந்து எனக்கு 4th century BC முன்னாடி என்ன இருந்தது ராஜகாரா அவ்வளவு சரிங்களா. சரி
பாருங்க டான்சஸ் விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபோக் டான்ஸ் பிலாங் டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இல்ல ஜம்மு காஷ்மீருக்கு எல்லா ஃபோக் டான்ஸ் என்ன ஃபோக் டான்சஸ்லாம் என்ன படிக்காம வச்சிருந்தீங்கன்னா ஃபோக் டான்சஸ் தயவு செய்து படிச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராட்டஜி கேட்டா பிக்ல டான்சஸ் ஃபோக் டான்சஸ் ஆன்சர் இஸ் சி சூப்பர் சரிங்களா ஹஃபீஸா ஹஃபீஸா துமால் ரவுஃப் அப்படின்றது எனக்கு ஜம்மு காஷ்மீரோட சரிங்களா இங்க தாங்கின்னு இருக்கா தாங்கி அப்படின்றது எந்த ஸ்டேட்டோட ஆன்சர் சரிங்களா கோவாவா இமாச்சல் பிரதேஷ் இல்லையா தாங்கி இமாச்சல் பிரதேஷ் இல்லையா ஜம்மு காஷ்மீரோட ஃபோக் டான்சஸ் சரிங்களா சரி இதுவும் வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின் நம்மளே நிறைய தடவை பார்த்தாச்சு சரிங்களா எனக்கு கவனம் பண்ணுங்க பார்ப்போம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் டிசம்பர் 2019ல யார் வந்து இருந்தான் சரிங்களா யார் வந்து அப்பாயின் பண்ணாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா வந்து யார் அப்பாயின் பண்ணாங்க டிசம்பர் மந்த்ல என்ன அப்படின்னா மனோஜ் முகுந்த் நர்வானே சரிங்களா சீஃப் ஆஃப் அன் ஆர்மி ஸ்டாஃப் மனோஜ் முகுந்த் நர்வானே சரிங்களா சரி நம்ம ஏற்கனவே கேட்ட குவெஸ்டின் தான் பாப்போம் என்ன யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சரிங்களா ஆர்மி டே எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம் சரிங்களா ஆர்மி டே எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம் போட்டீங்களா ஆர்மி டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் ஜனவரி 15 சரிங்களா சரி நம்ம இது ஏற்கனவே பார்க்க ஃபேக்ட்ஸ் தான் அதனால திரும்ப ஒன்று பார்க்கலாம் ஓகேங்களா சரி பாருங்க ஆர்மி டே பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜனவரி 15 எவ்ரி இயர் சரிங்களா யாரோட நினைவட்டமா கொண்டாடுவோம் சரிங்களா கரியப்பா அப்படின்றவரோட காண்டிதான் என்ன பண்ணிருந்துருவாங்க அப்படின்னா ஜனவரி 15 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்மி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் சரிங்களா இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு புது மெசேஜிங் ஆப் லான்ச் பண்ணிருப்பாங்க சரிங்களா அந்த மெசேஜிங் ஆப்போட நேம் என்ன அப்படின்னா சாய் சரிங்களா சாயோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் அப்படின்றது அந்த சாய் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரி தான் சரிங்களா வாட்ஸ்அப் மாதிரி வாய்ஸ் டெக்ஸ்ட் வீடியோ காலிங் சர்வீசஸ் எல்லாமே சோல்ஜர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி அவங்க லான்ச் பண்ணதுதான் இந்த சாய் அப்படின்ற ஆப் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போயிடலாமா ஹர்ஷ சரித்ரா சரிங்களா ஹர்ஷ சரித்ரா இஸ் அ பயோகிராபி ஆஃப் ஹர்ஷ வர்தனா சரிங்களா ரூலர் ஆஃப் கானேஜ் சரிங்களா அவங்களோட கோட் போயிட்டு யாரு இந்த ஹர்ஷ சரித்ரா எழுதுனது யாருன்னு கேட்கலாம் ஹர்ஷ சரித்ரா அவர் வந்து எழுதுனது யாருன்னு கேட்கலாம் யாரா இருக்கும் பானபட்டாவா
ஆன்சர் டி சரிங்களா பானபட்டா பயோகிராஃபி வந்து எழுதுனது ஹர்ஷவர்தனோட பயோகிராஃபியோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷசரித்ரா சரிங்களா அவரோட கோட் போயிட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பானபட்டா சரிங்களா சரி அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை ஹர்ஷவர்தனா அவரை பத்தி பின்னாடி பார்க்கணும் சரிங்களா எல்லாத்துல நான் கோட் போயிட்ஸ் சரிங்களா ஃபேமஸான வந்து கோட் போயிட்ஸ் ஒருத்தவங்க பீரியட்ல வந்து அந்த ஒரு ரூலர் பீரியட்ல கண்டிப்பா ஒரு கோட் போயிட் இருந்திருப்பாங்க சரிங்களா இப்ப நான் உங்களை கேட்க போறேன் நீங்க ஞாபகம் தான் சொல்ல போறீங்க சரிங்களா சரி ஓகே காளிதாசா காளிதாசா அப்படின்றவரு யார் பேர்ல இருந்திருப்பாரு சரிங்களா காளிதாசா அப்படின்றவரு யார் பேர்ல இருந்திருப்பாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் இது எல்லாமே வந்து எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா நான் புதுசாலாம் வந்து கிரியேட் பண்ணல காளிதாசா அப்படின்றவரு யார் பேர்ல வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷ் சூப்பர் சரிங்களா சந்திரகுப்தா டூ காளிதாசா பொறுத்த வரைக்கும் அவர் யார் பேர்ல இருந்திருப்பா அப்படின்னா சந்திரகுப்தா டூ ஓகேவா சரி சன் பாரதை சரிங்களா சன் பாரதை எங்க யாரோட கொண்டு போயிட்டா இருந்திருப்பான் சமுத்திரகுப்தா இல்ல சமுத்திரகுப்தா கிடையாது சன் பாரதை அப்படின்றவங்க வந்து யாரோட கொண்டு போயிட்டா இருந்திருப்பான் சன் பாரதி அப்படின்னவங்க யாரோட கூட போயிட்டாங்க இது உண்மையிலேயே தெரியலையா இல்ல கமெண்ட் எனக்கு லேட் ஆகுதா தெரியலையா சூப்பர் சரிங்களா சரி பிருத்திவிராஜ் சௌகன் பிருத்திவிராஜ் சௌகன் தெரியலையா ஐயோ சரி ஓகே பிருத்திவிராஜ் சௌகன் அவரோட கோட் பயிட்டா யார் அப்படின்னா சன் பாரதி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா பிருத்திவிராஜ் சௌகன் அப்படின்னு வந்துட்டாங்களே அப்படின்னா சரிங்களா பிருத்திவிராஜ் சௌகன் எழுதின புக்கோட நேம் பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் ராசோ சரிங்களா பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற புக்கை இவங்க தான் எழுதியிருந்திருப்பாங்க இவரோட ஹிஸ்டரியை பத்தி அதுல தான் சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே டன் அசுவகோஷா சரிங்களா ஒவ்வொரு நேமா சொல்றேன் தெரியுதா பாருங்க இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஓரியண்டல ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அசுவகோஷா அப்படின்ற போயிட்ட ஆஃப்ல வச்சுருவல அசுவகோஷா நான் தெரியும்ல நினைச்சு கேட்டேன் சரி ஏன்சென்ட் இந்தியால வீக்கா இருக்கீங்களோ சமுத்திரகுப்தா இல்ல சரிங்களா கனிஷ்கா சரி ஓகே நான் இது இந்த அரிசித்திரத்துக்கு அப்புறம் சரிங்களா யாராவது முக்கியமான கோட் போயிட்ஸ் எல்லாமே நான் பின்னாடி வச்சிருக்கேன் பிடிஎஃப்ல நீங்க கண்டிப்பா தயவு செய்து படிச்சுக்கோங்க சரிங்களா யார் யார் பேர்ல யார் யார் வந்தோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சரி பாருங்க இம்பார்ட்டன்ஸ் ஸ்காலர்ஸ் இந்த கோட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இதுல நான் முக்கியமான முக்கியமானதை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா நான் எல்லாத்தையும் எடுக்கல முக்கியமானதை மட்டும் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா பாருங்க காளிதாசா பொறுத்த வரைக்கும் சந்திரகுப்தா அவரையா பானபட்டா பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனம் சரிங்களா இந்த கேள்வியில எனக்கு வந்து நான் எழுதும் போதே ரெண்டு சிஜி எழுதியிருக்கேன் சரிங்களா ரெண்டு சிஜிஎல்ல எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் கொஸ்டின் கேட்டுருக்கான் ஓகேங்களா புத்தகத்துல அவர் தான் இருக்காரு சரிங்களா சரி அமீர் குஸ்ரு அலாவுதீன் கில்ஜி சரிங்களா அமீர் குஸ்ரு அலாவுதீன் கில்ஜி அப்துல் பாசல் அக்பர் அஸ்வகோசா பொறுத்த வரைக்கும் கனிஷ்கா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஸ்காலர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் இன் ஏன்சியன்ட் இந்தியா
ஏன்சியன்ட் இந்தியால தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாம். ஓகேங்களா? சரி டன், போயலாமா? தெரிஞ்சு வச்சுக்கோ. In biological term, biological terms, DAS is a relationship between two organisms in which one organism benefits and other organism is unaffected. So, இங்க ஒன்னு மட்டும் பெனிஃபிட் ஆகும், இன்னொருக்கு அது இல்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்றத பயாலஜிக்கல் டேர்ம்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம். கமன்சலிசம். சூப்பர். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. காமன்சலிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பீசிஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும், முன்னோருக்கு அது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பாரசைட் கிடையாது. சரிங்களா? பாரசைட் கிடையாது. அந்த எக்ஸ்பிளேஷன் எல்லாமே பார்ப்போம். என்னென்ன பாரசைட்னா என்ன, மியூச்சுவலிசம்னா என்ன, காமன்லிசம்னா என்ன, அமன்லிசம்னா என்ன அப்படின்னு. ஓகேங்களா? சரி, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா காமன்லிசம். சரி பாருங்க, காமன்லிசம் பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே சொன்னதான், ஒரு ஒரு ஸ்பீசியஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஸ்பீசியஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன்லிசம் சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அது எல்லாத்துலயும் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது பயாலஜி பயாலஜி பீரியட்ல அந்த 12th சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஏதாவது அந்த பெரிய மீன் மேல ஒரு சின்ன மீன் உட்காந்துருக்கும். சரிங்களா? அது வந்து இந்த பெரிய மீன் சாப்பிடும் போது ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே அதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துருப்போம்ல. சரிங்களா? அது என்ன பிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெமோராஃபிஸ். சரிங்களா? ரெமோராஃபிஸ் அப்படின்றது ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய மீன்கள் மேல என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் பண்ணி உட்காந்துக்கும். சரிங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா இதோட இது எனக்கு என்ன ஆகும், காமன்வெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எனக்கு பெனிஃபிட் ஆகும், முன்னோருக்கு எதாவது பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப இதோட பெனிஃபிட் எனக்கு இருக்கும், இந்த அதனால அந்த ஹோஸ்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, அது என்னது காமன்வெல்த். சரிங்களா? அந்த ரெமோராஃபிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரெமோராஃபிஸ் ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஷார்க்ஸ் வெயில்ஸ்ல அதெல்லாம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரெமோராஃபிஸ் அட்டாச் ஆகிட்டு அந்த ஃபுட் எல்லாம் இருக்கும் போது அது என்ன பண்ணிக்கும், அதுல இருந்து அது பெனிஃபிட் அடைஞ்சிக்கும். சரிங்களா? இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன்சலிசம் சொல்லுவோம். சரிங்களா? மியூச்சுவல் தெரியும்ல, மியூச்சுவல் அப்படின்னா நம்மளே தெரிஞ்சுக்கும், ஃபேஸ்புக்ல பார்த்தாலே தெரிஞ்சோம். சரிங்களா? மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் பத்தின்னு சொல்லுவோம்ல, ரெண்டு ஆர்கனைசமும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும். சரிங்களா? ரெண்டு ஆர்கனைசமுக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும், மியூச்சுவல் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு. சரிங்களா? ஈச்சதர். ஓகேவா? பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரெண்டுக்குமே போய் சேரும், அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா மியூச்சுவலிசம். ஓகேவா? டன். பாரடிசம். சரிங்களா? நிறைய பேர் பாரசைட்னு போட்டீங்களா. பாரசைட் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை ஆர்கனிசம் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? இது நம்மளே பார்த்துருப்போம்ல. இப்ப டேப் வார்ம்ஸ்னு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டைன், அனிமல்ஸோட இன்டெஸ்டைன் அதெல்லாம் டேப் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அட்டாச் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட டைஜஸ்டர் கூட எரிஞ்சுக்கும். என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாதிப்பு இருக்குல்ல, ஒரு ஆர்கனிசம் என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும். சரிங்களா? ஒரு ஆர்கனிசம் என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் ஆகும், அதனால இன்னொரு ஆர்கனிசம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்படையும். சரிங்களா? பாதிப்படைகிறது அப்படின்றத எனக்கு என்ன அப்படின்னா பாராசைட்னு சொல்லுவான். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற எக்ஸாம். சரிங்களா? டேப் வார்ம். அதே மாதிரி அட்டை சொல்லுவோம்ல, அட்டை அட்டை. சரிங்களா? அந்த அட்டை அப்படின்றது என்ன இருக்கு, நம்மளோட மேலதானே உட்காந்துருக்கு. அது என்னது, நம்மளோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருக்கு, அது என்ன பண்ணி பெனிஃபிட் ஆகுது, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரத்தம் குறையும். ஓகேங்களா? அது அப்ப எனக்கு என்ன இருக்குமா, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பாராசைட். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேப் வார்ம் எல்லாமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? சரி, அமனிசம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆர்கனிசத்தை மொத்தமாவே அழிச்சிடும். ஓகேங்களா? அந்த ஆர்கனிசத்தை மொத்தமாவே என்ன ஆயிடும் அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? ஒரு ஆர்கனிசம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் நல்லா இருக்கும், இன்னொரு ஆர்கனிசத்தை சுத்தமா என்ன ஆயிரும் அப்படின்னா அழிச்சிடும். சரிங்களா? அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா அமன் சலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லீச்சஸ் தான். சரி, ஓகே, அடுத்து போயிடலாமா? பாராசைட்னா ஒட்டுண்ணி தான்ப்பா, தமிழ்ல தானே. ஐயோ, தமிழ்ல தெரியும் கேக்குறீங்களே, எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கும். ஆமா, ஒட்டுண்ணி தான். சரிங்களா? யாராவது தமிழ் தமிழ்ல கரெக்டா தெரிஞ்சவங்க கரெக்டா சொல்றாங்கன்னு பாருங்க. சரி, அமலிசம் வந்து எக்ஸாம்பிளா, நார்மலா நீங்க கோட்ஸ் வந்து ஒரு கோட்டு. சரிங்களா? ஆடு இருக்குல்ல, ஆடு வந்து புல்லு திங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆடு புல்லு திங்கும் போது அந்த புல்ல இருக்க இன்செக்ட் வந்து என்ன பண்ணுது,
புல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்செக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், மேபி சரிங்களா, மேபி ஏதாவது இன்செக்ட் இருந்தது வச்சுக்கோங்க. அந்த புல்ல சாப்பிடும் போது ஆட்டுக்கு என்ன ஆகுது, பெனிஃபிட் ஆகும் சரிங்களா. அப்ப இந்த அந்த இன்செக்ட் இன்னொரு ஆர்கானிசம் இருக்கா, அது கண்டிப்பா என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்டாயே ஆயிரும் சரிங்களா. இது வந்து சிம்பிளா ஞாபகம் சரிங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாங்கன்னா ரொம்பவும் குழப்பிக்கணும் ஓகேவா. ஆடு வந்து புல் திங்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு பூச்சி தின்றுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. அப்ப எனக்கு என்ன ஆயிரும், போட் அப்படின்றது பெனிஃபிட் ஆகுது. அப்போ அந்த உணவு ஆர்கானிசம் அப்படின்றது கம்ப்ளீட்டா எனக்கு என்ன ஆயிருது, டிஸ்ட்ராய் ஆயிருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா. அமனலிசம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட்ஸ் சரிங்களா, வெஸ்ப்னு சொல்லுவோம், வெஸ்ப் WESP 2019 சரிங்களா. இதுல இந்தியன் எக்கானமி அப்படின்றது எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகும் 2020ல அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நான் மெயினா அந்த க்வெஸ்சன் வச்சதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் அப்படின்றது யாரு லான்ச் பண்றா சரிங்களா, யாரு வந்து அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கடிதம் அந்த க்வெஸ்சன் சரிங்களா. Answer is A, சரிங்களா. 7.1 சரி, நான் என்ன question கேட்க போறேன் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் CAT சரிங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் சாரி கரெக்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் சொல்லுங்க என்னன்னு சரிங்களா. UNCTAD அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எனக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் தயாரிக்கும் போது இவங்களோட மெயின் பார்ட் அப்படின்றது இருக்கும் சரிங்களா, அதனாலதான் இந்த க்வெஸ்சன் மட்டும் கேட்கறேன். ஸ்பெசிபிக்கா ஏன் சார் யுனைடெட் நேஷன் போட்டு இந்த க்வெஸ்சன் கேட்கறீங்க கேட்டீங்க அப்படின்னா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டே வந்து தயாரிப்பாங்க சரிங்களா. கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, கையில இருக்கிறது மறந்து போயிருக்கு. ஆன்சர் இஸ் ஜெனீவா சரிங்களா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஓகேங்களா. சரி பார்க்கலாம். இப்ப இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் சரிங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஜாயிண்டா ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் தான் எனக்கு என்ன அப்படின்னா, வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் 2019 சரிங்களா. சரி, இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சேர்ந்தவங்க தான் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ் அப்படின்றது இதுதான். ஒன்னு நம்ம பார்த்தாச்சு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உன்னோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு சரிங்களா. சரி, அப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் டெவலப்மெண்ட் எனக்கு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1964 ஓகேங்களா. 1964 இதோட மெயினான எய்ம் பாத்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு எக்கானமிக்குள்ள டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுத்துட்டு வரணும் சரிங்களா. வேர்ல்டு உலகத்தில் எக்கானமில என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கா அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணும், அந்த வேர்ல்டு எக்கானமிக்குள்ள அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் சரிங்களா. இந்த பேர்ல இருக்கும் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா, ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த நேம்ல சரிங்களா. அவங்களோட மெயினான விஷயம் அப்படின்றது வேர்ல்டு எக்கானமிக்ல டெவலப்பிங் கண்ட்ரிஸையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மெயினான நோக்கம் தான் சரிங்களா. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1964 ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா. இந்த 4th century BC சரிங்களா, த கேபிட்டல் ஆஃப் மகதா வாஸ் ஷிஃப்டட் டு சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, மகதா அப்படின்றது 4th century முன்னாடி என்ன கேபிட்டலா இருந்தது அப்படின்றது ஒரு கொஸ்டின் சரிங்களா. இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்டு பாருங்க, 4th century BC அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, கேபிட்டல் ஆஃப் மகதாவை ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஷிஃப்ட் ஆன கேபிட்டலோட நேம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல,
ராஜர்கா பாட்னா அப்படின்னா நாங்க எந்த ஐடியா சொல்ல போறோம் பீகார் ஓகேங்களா பீகார் சரி ஓகே மகதாஸ் பத்தி பார்க்கலாமா நம்மக்குமே அதுல பாக்கல இல்ல இதுல மகதாஸ் பத்தி கொஞ்சம் பாக்கலாம் ஓகேங்களா சரி மகதா பாருங்க மகதா பொறுத்த வரைக்கும் நம்மக்குமே சொன்னதான் 16 மகா ஜனபதாஸ் இருக்கா 16 மகா ஜனபதாஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன் பாத்தீங்கன்னா அப்படின்னா மகதா ரீஜன் சரிங்களா மகதா ரீஜன் அப்படின்றது அப்போ வந்து ரொம்பவே செழிப்பா இருந்தது சரிங்களா சரி அது எங்க இருக்கும் அப்படின்னா பீகார் ரீஜன் நான் எதுவுமே சொன்னதான் பீகார் ரீஜன்ல இருக்கும் மகதா ரீஜன் அப்படின்றது சதன் பீகார் ஓகேவா சரி இது மகதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் வந்து மகதா ரீஜன் என்னெல்லாம் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயினிசம் புத்திசம் அப்படின்றது ரொம்ப பெரியதான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயது இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஏன்சியன்ட்லயே வந்து ரெண்டு கிரேட்டஸ்ட் எம்பையர் பாத்தீங்க அப்படின்னா மௌரியா எம்பையர் அண்ட் மாதிரி குப்தா எம்பையர் சரிங்களா மௌரியான் எம்பையர் அதே மாதிரி குப்தா எம்பையர் அப்படின்றது மகதாஸ் பீரியட்ல தான் எனக்கு என்ன இருக்கும் ஒரிஜினேட்டா இருக்கும் அங்கதான் எனக்கு என்ன ஒரு ஸ்டார்டே ஆயிருக்கு சரிங்களா இவங்க எல்லாம் வந்து இந்த ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அதுலயே பாத்துடலாம் எல்லாமே சரிங்களா சரி அப்ப ஹூ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் மகதா ரீஜியன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேக்குறது இந்த பெகராதா அப்படின்னு சரிங்களா தசரதா பிகரந்திரா அப்படின்றது தான் எனக்கு என்ன அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் மகதா சரிங்களா மகதா பீரியட்க்கு அப்புறம் இங்கதான் வந்து ஃபவுண்டர் அப்படின்னாலும் எனக்கு குரோத் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஹரியங்கா டைனாஸ்டி சரிங்களா ஹரியங்கா டைனாஸ்டி பிம்பி சாரால இருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா ஹரியங்கா டைனாஸ்டில பிம்பி சாரா அவங்கள இருந்து ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது அடுத்தடுத்த ரூலர்ஸ் கையில மாறிக்கிட்டே வரும் சரிங்களா பிரிகாரா அப்படின்றது ஃபவுண்டர் ஆஃப் மகதா சரிங்களா இது ஒரு குசின சரிங்களா அதுக்கப்புறம் ஹரியங்கா டைனாஸ்டி பிம்பி சாரால ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன் அடுத்த சிசுங்கா டைனாஸ்டி நந்தா டைனாஸ்டி சரிங்களா நந்தா டைனாஸ்டிட்ட இருந்து கடைசியா வர்றது என்ன அப்படின்னா மௌரியன் டைனாஸ்டி சரிங்களா நந்தா டைனாஸ்டி தன நந்தா சரிங்களா தன நந்தாவை என்ன பண்ணியிருந்திருப்பாரு சந்திரகுப்த மௌரியா கொண்டுட்டு தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு இந்த பதவி அதாவது அதுக்கப்புறம் அந்த மௌரியன் ரீஜியன் அந்த மௌரியன் எம்பையரை ஸ்டார்டே பண்ணியிருந்திருப்பாரு ஓகேவா கிளியரா உங்களுக்கு கேட்கலாம் இது கொஸ்டின் கேட்கலாம் சந்திரகுப்த மௌரியா வந்து யார வந்து டிஃபீட் பண்ணிட்டு மௌரியன் ரீஜியன் ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தனநந்தா ஓகேங்களா நந்தா டைனாஸ்டியோட கணேசி ரூலர் அப்படின்றது தனநந்தா அதனால நான் மொத்தமா எடுத்துறேன் சரிங்களா மகதா ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா மகதாவோட பவுண்டர் பிகராஜா சரிங்களா அதோட குரோத் அப்படின்றது எனக்கு ஹரியங்கா டைனாஸ்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி சிசுங்கா டைனாஸ்டி நந்தா டைனாஸ்டி கடைசியா ரீச் ஆனதான் எனக்கு என்ன அப்படின்னா மௌரியன் டைனாஸ்டி இது எல்லாமே ஏன்சியன் இந்தியால நீங்க படிக்க வேண்டிய பார்ட் எல்லாமே சரிங்களா ஏன்சியன் இந்தியால நீங்க படிக்க வேண்டிய பார்ட்ஸ் எல்லாமே இதுலதான் இருக்கு ஓகேவா சரி டன் கிளியரா சரி அடுத்து நான் கேட்க போறது என்ன அப்படின்னா பாட்டலி புத்திரா பாட்னா இருக்குல்ல அந்த சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாரு ஃபவுண்டர் த சிட்டி ஆஃப் பாதலிபுத்ரா கனிஷ்கா இல்ல உதயனா உதயன் கிடையாது சூப்பர் வெங்கடாச்சலபதி ரூபிகா பிரபாகர் சூப்பர் சரிங்களா அஜய சத்ரு சரிங்களா அஜய சத்ரு அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாதலிபுத்ராவா ஃபவுண்ட் பண்ணியிருந்தார் சரி கவனிங்க மகதாவோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ராஜ்குட் சரிங்களா அது பார்த்தாச்சா அதாவது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்றது 4th செஞ்சுரிக்கு முன்னாடி கரெக்டா 4th செஞ்சுரிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏன்சியன் சிட்டியான பாத்தலி புத்திராவை என்ன பண்ணியிருப்பாரு அஜய் சத்ரு என்ன பண்ணியிருப்பாரு ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு சரிங்களா இப்போ இவரோட பையன் தான் யாரு அப்படின்னா உதயன் சரிங்களா இவரோட பையன் தான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உதயன் இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா கேபிட்டலா என்ன பண்ணிருப்பாரு சேஞ்ச் பண்ணிருப்பாரு ஓகேங்களா உதயன் மேரித்த கேபிட்டல் ஆஃப் மகதா மகதாவோட கேபிட்டலா எதை சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா பாட்டலி புத்திராவை சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு சரிங்களா பாட்டலி புத்திராவை ஃபவுண்ட் பண்ணது வந்து அஜய சத்ரு அவரோட பையன் தான் யாரு அப்படின்னா உதயன் அவர் என்ன பண்ணியிருப்பாரு பாட்டலி புத்திராவை மகதாவோட கேபிட்டலா தேர்ந்தெடுத்திருப்பாரு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேக்ட் சரிங்களா சரி நெக்ஸ்ட் போயிடலாமா டன் ஆர்டிகல் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சரிங்களா ஆர்டிகல் 17 அப்படின்றது இதுல வந்து எதை மீன் பண்ணி சரிங்களா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி டைட்டில் சதி அன்டச்சபிலிட்டி
ஆர்டிகல் ஆன்சர் பாத்தீங்க அப்படினா அன்டச்சபிள் சரிங்களா ஆன்சர் இஸ் ஏ சரிங்களா ஆர்டிகல் 17 அன்டச்சபிள் ரிலேட்டட் என்ன பண்ணுவோம் அப்படினா சொல்லுவோம் தீண்டாமை அப்படினு சொல்லுவோம்ல சரி ஓகே இது ஞாபகம் வச்சிருக்கறதுக்காண்டி சொல்றேன் சரிங்களா சரி ஆர்டிகல் 17 பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படினா அன்டச்சபிள் ஓகேவா சரி இப்போ பாருங்க நான் ஏப்ரல் 2019 சரிங்களா இந்த ஏப்ரல் 2019 Each country produced the world's first 3D printed heart using human tissue. சரிங்களா? In April 2019, which scientist in which country produced the world's first 3D printed heart using human tissue? Answer is CR. Stay. Sure, okay. Answer is stay. So, in the stay line, I am going to world's first 3D printer art. I am going to do it. சரிங்களா ரெண்டுமே என்ன பண்ண போறோம் அப்படினா டிஃபென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கா அது रिलेटेडா இஸ்ரேல் அப்படிங்கவங்க என்னென்ன லான்ச் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா இஸ்ரேல் சரிங்களா அவங்க கண்டக்ட் பண்ண அந்த அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ஓட பார்ட்டா வந்து என்ன டெஸ்ட் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆரோ 2 சரிங்களா ஆரோ 2 அப்படிங்கற ஒரு மிசைல் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படினா செக் பண்ணிக்கோ சரிங்களா அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படினா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுவும் வந்து கரண்ட் பேஸ்ல ஒரு பார்ட் சரிங்களா அடுத்து ஜூலை मंथல சரிங்களா ஜூலை मंथல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிን பாருங்க இதுல இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்டரி சர்வைலன்ஸ் சாட்டலைட் ஒன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட நேம் பாத்தீங்க அப்படினா ஒஃபெக் 16 சரிங்களா ஒஃபெக் 16 அப்படிங்கற மிலிட்டரி சர்வைலன்ஸ் சாட்டலைட் ஒன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எதுக்கு அப்படினா அவங்களோட மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ஹை குவாலிட்டியான சர்வைலன்ஸ் பண்ணனும் அப்படி சாரி ஹை குவாலிட்டியான சர்வைலன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க இந்த மிலிட்டரி சர்வைலன்ஸ் சாட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒஃபெக்ஸ் 16 ஓகேவா எந்த குரூப் படிக்கணும் சொல்லுங்க சார் இது மொட்டையா சொல்றீங்களா என்னன்னு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே சரி ஓகே கேரா இது வந்து எஸ்டில லாஸ்டா ஒரு இது ஜூலை मंथ ஒண்ணுன வந்து அக்டோபரோ என்னமோ சரிங்களா அக்டோபர் வந்து நினைக்கிறேன் சரிங்களா இது ரெண்டுமே கரண்ட்ல இருக்க சிஏ தான் அரண்ட பேஸ் தான் ஓகேங்களா டிஃபென்ஸ் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஆரோ 2 அப்படிங்கற மிசைல் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா மிலிட்டரி சர்வைலன்ஸ் சாட்டலைட் ஒஃபெக் 16 அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போலாமா டாஸ் எக்ஸ்பான்ஷன் மேக்ஸ் தி ஈஃபில் டவர் டாலர் டியூரிங் சம்மர்ஸ் என்டிபிசி எக்ஸாம் எப்போ சார் அதான் டேட்லாம் சொல்லிட்டாங்கல சரிங்களா 28 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இருந்தாங்க உங்களுக்கு எப்ப டேட் வரும்னு வந்து இதுக்கு அப்புறம் தான் வரும் சரிங்களா 28 டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இருக்காங்க உங்களுக்கு எப்ப என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்துல சொல்லுவாங்க சரிங்களா ஸ்டேட்டஸ் வரும் which expansion makes the eiffel tower taller during summer சரி இது ஈஸியா சொல்லிடுவீங்களா சரிங்களா என்ன எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படினா answer is thermal expansion சரிங்களா answer is thermal expansion சரிங்களா thermal expansion னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா thermal னு வந்துட்டால என்ன வர போகுது அப்படினா thermal னு வந்துட்டால என்ன பண்ண போறோம் ஹீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது சரிங்களா சரி அப்ப நார்மலா ஒரு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டாலே சரிங்களா ஏதாவது ஒரு மேட்டர் எடுத்துட்டோம் அப்படினா அந்த மேட்டர்ல எனக்கு என்ன இருக்கும் மாலிக்யூல்ஸ் இருக்கும் சரிங்களா இத பேஸ் பண்ணி தான் எனக்கு எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு தெரியும் சரிங்களா எந்த மேட்டர் எடுத்துட்டாலும் சரி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சரிங்களா இப்ப सपोज நான் இந்த மாதிரி ஒரு சாலிடான இது எடுத்துக்க சரிங்களா இது எனக்கு என்ன இருக்கு அப்படினா ஒரு சாலிட் இருக்கு அந்த சாலிடோட மாலிக்யூல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படினா அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் இந்த சாலிடான மாலிக்யூல்ஸ் எல்லாமே சரிங்களா இது என்ன ஒரு சாலிட் சாலிட்க்குள்ள மாலிக்யூல்ஸ் அப்படிங்கறது இந்த மாதிரி க்ளோஸா பேக் ஆயிருக்கும் வச்சுக்கலாம் சரிங்களா இத நான் என்ன பண்றேன் அப்படினா ஹீட் பண்றேன் ஓகேங்களா இத ஹீட் பண்ணிட்டா அப்படினா இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படினா தூரம் தூரமா ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்படி தள்ளி தள்ளி என்ன ஆகும் அப்படினா ரேண்டமா என்ன ஆகும் அப்படினா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரேண்டமா என்ன ஆகும் அப்படினா மூவ் ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்ப நார்மலா எனக்கு ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் இன்
shape சரிங்களா change in shape அப்படினா length mean பண்றேன் சரிங்களா length அதே மாதிரி area volume இதெல்லாம் எனக்கு என்ன இருக்கும் அப்படினா thermal examsல ஒரு பார்ட் ஆகும் சரிங்களா actual concept இதுதான் அந்த molecules எல்லாமே நம்ம ஹீட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நல்லா க்ளோஸா பேக்ரவுண்ட் இருந்தது எனக்கு என்ன இருக்கும் ஹீட் பண்ண அந்த molecules எல்லாமே ஓட ஆரம்பிக்கும் சரிங்களா molecules எல்லாமே என்ன அப்படினா ரேண்டமா மூவ் ஆரம்பிக்கும் சரிங்களா சரி ஓகே இதனாலதான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு இவ்வளவுதான் இருக்கு ஹீட் பண்ணோடனே இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே தள்ளி தள்ளி போயிடும் அதனாலதான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் சைஸும் ஷேப்பும் கிடைக்கும் ஓகேவா சரி பாருங்க தெர்மல் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் ஷேப் வால்யூம் ஏரியா ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதாவது என்ன பண்றேன் ஹீட் பண்றேன் சரிங்களா எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுதான் அந்த கான்செப்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷனோட கான்செப்ட் ஓகேங்களா தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மூணு டைப் இருக்கு லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஏரியா எக்ஸ்பென்ஷன் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் சரிங்களா லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் மீன் பண்ணும் சரிங்களா சேஞ்ச் இன் லென்த் மீன் பண்ணும் சரிங்களா சப்போஸ் ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த சிலிண்டர் என்ன பண்றீங்க நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த சிலிண்டர் அப்படின்றது அகைன் இவ்வளவு தூரம் எனக்கு என்ன ஆயிரும் என்ன ஆகும் அப்படின்னா லென்த்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் சரிங்களா இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் லீனியர் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவேன் ஓகேங்களா லீனியர் எக்ஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் லென்த் ஏரியா எக்ஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் ஏரியா வால்யூம் எக்ஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் வால்யூம் ஓகேங்களா சரி அதே மாதிரி இதுல உங்களுக்கு சம்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இதுல உங்களுக்கு சம்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு இதுல என்ன சார் இந்த சம்ஸ் இந்த ஃபார்முலா எழுதிருக்கீங்க அப்படின்னா சரிங்களா ஒரே லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்குரிய ஃபார்முலா தான் இது இந்த ஆல்பா எல் இருக்கா சரிங்களா இந்த ஆல்பா எல் எழுதியிருக்கலாம் இந்த ஆல்பா எல் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா இந்த கோஎஃபிஷியன்ட்னா என்ன இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஹீட் பண்றேன் சரிங்களா இப்ப சிலிண்டர் பார்த்தோம் சரிங்களா சிலிண்டர் இந்த ஆப்ஜெக்ட் நான் ஹீட் பண்ணும் போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா லென்த் எனக்கு என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது எவ்வளவு தூரம் அந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு சரிங்களா அந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றதுதான் என்ன அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ அந்த எல்ஓ அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ஒரிஜினல் லென்த் சரிங்களா அந்த எல்ஓ அப்படின்றது எனக்கு என்ன ஒரிஜினல் லென்த் ஓகேயா எல் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்டட் லென்த் சரிங்களா எக்ஸ்பேண்டட் லென்த் ஓகேங்களா சரி அடுத்து ஆல்பா அப்படின்றது நம்ம ஆல்பா லேக்கும் பார்த்துட்டோம் எனக்கு என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்து அந்த டெல்டா டி அப்படின்றது எனக்கு என்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி டெல்டா எல் அப்படின்றது சேஞ்ச் இன் லென்த் சரிங்களா சேஞ்ச் இன் லென்த் அப்படின்றது எனக்கு என்ன ஆயிரும் இந்த ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் ஓகேங்களா சேஞ்ச் இன் லென்த் அப்படின்றது இந்த ஒரிஜினல் லென்த்துக்கும் இந்த எக்ஸ்பேண்டட் லென்த்துக்குரிய டிஃபரன்ஸ் சரிங்களா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி உங்களுக்கு சம்ஸ்ல கேட்கலாம் ஏன்னா ஏபில இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சம்ஸ் கேட்டிருந்திருக்காங்க அதனால நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் ஓகேங்களா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா இதேதான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏரியாவுக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஏரியா வால்யூம் எல்லாத்துக்கும் சேம் ரிசல்ட் தான் சரிங்களா சேஞ்ச் இன் லென்த் இருக்கிறது போல என்ன இருக்கும் சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்றது வரும் அவ்வளவுதான் ஓகேங்களா கிளியரா சரி ஓகே இதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்போ ஒண்ணு போட்டிருந்தாங்களா பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எனக்கு ஈஃபில் டவர்ல வந்து சம்மர் அப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதோட லென்த் எனக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் காண்டி அதுக்கப்புறம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே டிராக் சரிங்களா ரயில்வே டிராக்ல கண்டிப்பா இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க சரிங்களா சரி அதே மாதிரி ஆல்கஹால் சரிங்களா தெர்மோமீட்டர்ல ஆல்கஹால் இருக்குல்ல சரிங்களா தெர்மோமீட்டர்ல ஆல்கஹால் அப்படின்றது எனக்கு இருக்கும் அதுவும் எனக்கு என்ன ஆகும் ஸ்லைட்டான சேஞ்ச்லயே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது நமக்கு ஈஸியா தெரியும் சரிங்களா அதே மாதிரி ரயில்வே டிராக்ஸ் பிரிட்ஜஸ் சரிங்களா இது எல்லாமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஈஸியா எனக்கு எக்ஸ்பேண்டோ கான்ட்ராக்டோ ஆகும் அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த அலைன்மெண்ட் போடுவாங்கல்ல சரிங்களா ரயில்வே டிராக் பிளேஸ் பண்ணும் போதே இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரிங்களா ரயில்வே டிராக்ஸ் போடும் போதே கண்டிப்பா சில இடத்துல கேப்லாம் இருக்கும் அது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க சரிங்களா அதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கால அது எக்ஸ்பேண்ட் ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்றது
மெர்குரி கண்டிப்பா இருக்கியா மெர்குரி இல்லாமலாம் இருக்காது சரிங்களா ஆல்கஹால் அப்படின்றத யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க தெர்மாமீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா தெர்மாமீட்டர்ல மெர்குரி மட்டும் தான் இருக்கணும் அவசியம் இல்லை டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் ஒண்ணு இருக்கு சரிங்களா அதுல ஒண்ணு வந்து அந்த ஆல்கஹால் பத்தி சொல்லிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா சரி நெக்ஸ்ட் போயிடலாம் ஹர்ஷவர்தனா அகைன் சரி ஓகே ஹர்ஷவர்தனா அசண்டட் த த்ரோன் ஆஃப் தனேஸ்வர் அண்ட் காமூஸ் யா அவங்க பிரதர் இறந்ததுக்கு அப்புறம் அசோகனா தோணுக்கு வந்திருப்பாரு அது யாரு தெரியலையா சரி சீனோ ஹர்ஷவர்தன பத்தி இதுக்கு முன்னாடி ஹர்ஷ சரித்ரா அப்படின்னு எழுதுனது யாருன்னு பார்த்தோம் கரெக்டா பேர் எதுவும் பார்க்கலையா சரி தெரியலையா சரி விடுங்க ஹர்ஷவர்தனா அப்படின்றது அவர் வந்து எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் ஹர்ஷவர்தனா வந்து எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் சொல்லி கமெண்ட் என்னது பண்ணப்பட்டா அது காணப்பட்டவா வகை சரி ஓகே ஹர்ஷவர்தனா அப்படின்றவர் எந்த டைனாஸ்டிய சேர்ந்தவர் சாரி இவ்வளவு நேரம் எடுத்திருக்கீங்க பத்து குஸ்டின் தான் எடுத்திருக்கீங்க உள்ள இல்ல சரிங்களா நிறையவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் ஹர்ஷவர்தனா வர்தனா டைனாஸ்டியா பேருக்கு பின்னாடி இருக்க அப்படி எடுத்துட்டீங்களா சரி ஓகே பாக்கலாம் ஹர்ஷவர்தனா பத்தி எக்ஸாம்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அப்படின்றத மொத்தமாவே எடுத்துட்டேன் சரிங்களா இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா பாருங்க ராஜீவர்தனா சரிங்களா அவரோட பிரதர் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யவர்தனம் சரிங்களா ராஜ்யவர்தனா இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாரு ஹர்ஷவர்தனா அப்படின்றவர் தோணுக்கே வந்திருப்பாரு சூப்பர் சரிங்களா பிரதீபா அவங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா புஷ்ய சரிங்களா ஹர்ஷவர்தனம் சரிங்களா ஹர்ஷவர்தனா பொறுத்த வரைக்கும் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னா புஷ்யபதி டைனாஸ்டியை சேர்ந்தவர் சரிங்களா புஷ்யபதி டைனாஸ்டிய பவுண்டர் பாத்தீங்க அப்படின்னா நாரவர்தனம் சரிங்களா நாரவர்தனா அப்படின்றவர் தான் என்ன அப்படின்னா புஷ்யபதியோட பவுண்டர் கிளியரா சரி அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான் எக்ஸாம்ல இல்ல எல்லாமே கேட்டுருக்கோம் ஓகேங்களா இதை தவிர இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீக்கியல்ல கேட்டேன் சரிங்களா சரி சரி கவனிங்க இவரோட பீரியட்ல தான் சரிங்களா அதாவது ஹர்ஷவர்தனோட அப்பா சரிங்களா ஹர்ஷவர்தனோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா பிரபாகர் வர்தனம் சரிங்களா பிரபாகர்தனோட இவர் பீரியட்ல தான் எனக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த புஷ்யபதி டைனாஸ்டி அப்படின்றது கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு ஓகேங்களா சரி அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹர்ஷவர்தனா ஹர்ஷவர்தனா பொறுத்த வரைக்கும் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் புஷ்யபுதி டைனாஸ்டியை சேர்ந்தவர் சரிங்களா புஷ்யபுதி டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ண யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நாரவர்தனம் சரிங்களா ஹர்ஷவர்தனோட அப்பா பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரபாகர் வர்தனா சரிங்களா இவர் இருக்க பீரியட்ல தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா புதிய புதிய டைனாஸ்டி அப்படின்றது என்ன ஆச்சு அப்படின்னா பிளரிஸ் ஆக ஆரம்பிச்சு அதாவது வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சு ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனா அப்படின்றவர் எப்ப த்ரோனுக்கு வந்தாரு அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு த்ரோனுக்கு வந்திருப்பாரு அவர் பிரதர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரதரோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யவர்தனம் ஓகேங்களா சரி அடுத்து ஹர்ஷவர்தனாவோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா கானேஜ் ஓகேங்களா கானேஜ் அப்படிங்கிறது யூபிக்கிட்ட இருக்குங்க சரிங்களா கேபிட்டல் ஆஃப் ஹர்ஷவர்தனா என் பேர் அப்படின்றது கானேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் சொல்ல போற மூணு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டது அப்படியே பார்த்துக்கணும் சரிங்களா இப்ப ஹர்ஷவர்தனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆள் தான் சரிங்களா ஆனா எந்த இடத்துல ஒரு டிஃபீட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புலிகேசியன் டூ சரிங்களா புலிகேசியன் டூ அப்படின்றது என்ன பண்ணியிருந்தவர் அப்படின்னு தோத்து போயிருவார் சரிங்களா சாளுக்கியன் கிங் அப்படின்றது சதன் இந்தியால ஃபேமஸா இருந்தா சாளுக்கியன் கிங் யாரு புலிகேசியன் டூ சரிங்களா அவர்கிட்ட என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா தோத்துவார் ஹர்ஷவர்தனா சரிங்களா இது டைரக்டாவே கேட்டிருக்காங்க ஹர்ஷவர்தனா வாஸ் டிஃபீட்டட் பை வில்ச் ரூலர் சரிங்களா அப்படின்னு சொல்லி இது டைரக்டாவே கேட்டிருக்காங்க புலிகேசியன் டூ சரிங்களா சவுலிகான் வந்துட்டாலே எனக்கு என்ன இருக்கும் சதன் இந்தியால இம்பார்ட்டன் ஆன பாட்டு சரிங்களா சரி அடுத்து
ஹர்ஷா இருந்த பீரியட்ல தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த பயோகிராபி பார்த்தோம்ல ஹர்ஷசரித்ரா சரிங்களா, அந்த ஹர்ஷசரித்ரா எழுதுனது பாத்தீங்க அப்படின்னா பாணபட்டா சரிங்களா, பாணபட்டா அப்படின்றத என்ன பண்ணியிருந்தாரு ஹர்ஷசரித்ரா எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமானது இதுதான் சரிங்களா, அந்த சைனீஸ் ஸ்காலரான எசைன் ஐயோ பேர் வரல ஹியூம் டிசாங் அப்படின்றவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா ஹர்ஷாவோட கோட்ல வந்திருப்பாரு சரிங்களா. ஹர்ஷா பத்தின டீடைல்ஸ் ஹர்ஷாவோட ஹர்ஷா வந்து இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த டைம் பத்தி எல்லாமே இந்த சைனீஸ் ஸ்காலர் இருந்ததுதான் என்ன பண்ணிப்பாரு சொல்லியிருப்பாரு சரிங்களா. இது வந்து ஹூ விச் சைனீஸ் ஸ்காலர் விசிட்டட் ஹர்ஷாஸ் பீரியட் சரிங்களா அப்படின்னு டைரக்டாவே உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். சீஃப் சைனீஸ் ஸ்காலர் பாத்தீங்க அப்படின்னா எசைன் டிசாங் சரிங்களா, பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால படிக்கும் போது கிளியரா படிச்சோம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷவர்தனா பொறுத்த வரைக்கும் இதுலயே உங்களுக்கு அஞ்சு க்வெஸ்சன் நான் சொல்லிட்டேன் சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம். Who was the president of World Bank January 2020? காலையில இவ்வளவு கண்டன் சொன்னா துப்பு வருதா? Who was the president of World Bank as far as January 2020? David Malpass சரிங்களா, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா David Malpass சரிங்களா. சரி இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு கமெண்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா, அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாம் சரிங்களா. வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு? வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி சரிங்களா, சூப்பர். வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் டிசி சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப அந்த அக்டோபர் மந்த்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் சரிங்களா. இப்போ அக்டோபர் 30, 2020 வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பிரீஃப் ரிப்போர்ட் சரிங்களா. வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பிரீஃப் ரிப்போர்ட் சரிங்களா. இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் ரெமிட்டன்ஸ் அப்படின்றது அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வேலை பார்க்கறவங்க இந்தியாவுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்களே சரிங்களா. இந்தியா இப்ப ஃபாரின் கண்ட்ரில வேலை பாக்குறாங்க, இப்ப இந்தியால அவர் அவங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்புறாங்க அப்படின்னா அது என்ன வந்துடும் ரெமிட்டன்ஸ் கணக்கு வரும் சரிங்களா. இந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்றது இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் அப்படின்றது இந்த கொரோனானால சரிங்களா, இந்த கொரோனானால 2020 அதாவது அட் எண்ட் ஆஃப் 2020 எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எனக்கு கம்மியாகும் அப்படின்னா 9% எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியா இருக்கும் சரிங்களா. வில் ஃபால் பை 9% பை த எண்ட் ஆஃப் 2020 இது ரீசெண்டா அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வேர்ல்டு பேங்க் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பிரீஃப் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு குறையும் 9% எனக்கு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா. சரி அடுத்து நம்மளோட கேபினெட் சரிங்களா, நம்மளோட கேபினெட்ல வேர்ல்டு பேங்கோட உதவியோட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க சரிங்களா. ஸ்டார்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அதை ஒர்த்து பாத்தீங்க அப்படின்னா 5718 crores சரிங்களா. அதை வந்து யார்ட்டு இருந்து வாங்க போறோம் வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்க போறோம் சரிங்களா. எதுக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ப்ராஜெக்ட் ஸ்டார்ஸ் அப்படின்றது என்னன்னு பாக்கணும்னா ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் சரிங்களா. இது எல்லாமே எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடா வரும் சரிங்களா. இப்ப ரீசெண்டா சேஞ்ச் பண்ண எஜுகேஷன் பாலிசி 2020 எல்லாம் வேணும் அப்படின்னு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. எதுக்கு அப்படின்னா அடுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் என்ன பண்ண போறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க எல்லா எஜுகேஷன் பாலிசி 2020 ரிலேட்டடா என்ன பண்ண போறோம் எல்லாத்துக்கும் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே சரிங்களா. ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே ஸ்பெசிபிக்கா என்னென்ன ரிசோர்சஸ் வேணும் அதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ஸ் வந்து வேர்ல்டு பேங்கோட உதவியா என்ன பண்ண போறாங்க லான்ச் பண்ண போறோம் சரிங்களா. சரி நெக்ஸ்ட் போயிடலாம். ஹூ அமாங் தி ஃபாலோயிங் இஸ் அன் இந்தியன் ஒலிம்பிக் ஆர்ச்சர் அண்ட் பத்மஸ்ரீ வின்னர் சரிங்களா. Who among the following is an Indian Olympic archer and a Padma Shri winner?
ஆன்சர் இஸ் சி சரிங்களா லிம்பா ராம் இந்தியன் ஒலிம்பிக் ஆர்ச்சர் பொறுத்த வரைக்கும் லிம்பா ராம் சரிங்களா இப்ப நான் ஒலிம்பிக்ஸ் பத்தி பார்க்கலாமா சரிங்களா ஒலிம்பிக்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பாத்துருந்தோம் இப்ப அந்த ஒலிம்பிக்ஸோட ரிங் இருக்கும்ல அந்த அஞ்சு ரிங் சரிங்களா அந்த ரிங்கை பத்தி நான் கொஸ்டின் கேட்கிறேன் சரிங்களா யாரெல்லாம் பதில் சொல்லலாம் சரிங்களா சாரி இதுல ஒலிம்பிக்ஸே இல்லை நம்ம அடுத்து பார்ப்போம் சரிங்களா என்ன பின்னாடி ஒரு ஒலிம்பிக்ஸ் இருக்கு நம்ம அதை பத்தி பார்ப்போம் இப்ப பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்களே சரிங்களா நம்ம அடுத்து பார்க்க போறது பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்களே என்ன பண்ணிக்கோமா சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னதான் சரிங்களா பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் அப்படின்றது நீங்க ஸ்பெசிபிக்கா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்துருந்துருப்பாங்க ஸ்பெசிபிக்கா நீங்க தேடி படிக்க வேண்டியது அதுதான் 2020 படிச்சுக்கோங்க சரிங்களா பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் நிறைய இருக்கும் மோஸ்ட்லி 100க்கு மேல இருப்பாங்க அதனால நீங்க தேடி தேடி தான் படிச்சு ஆகணும் ஓகேங்களா சரி பத்மபூஷன் சரிங்களா பத்மபூஷன் 2020 பத்மபூஷன் 2020 மொத்தமா 16 பீப்புள் கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா இதுல எனக்கு என்னெல்லாம் முக்கியம்னு போட்டதோ அது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் சரிங்களா அதனால நீங்க இதை படிக்கும் போது வேற வழியே இல்லப்பா நீங்க படிச்சுதான் ஆகும் சரிங்களா மெயினா பத்மவிபூஷன் பத்மபூஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஃபீல்டு சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா பத்மவிபூஷன் பத்மபூஷன் சரிங்களா பத்மவிபூஷன் நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பண்ணிருந்தோம் பாத்துருக்கோம் சரிங்களா அதுலயே வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா அருண் ஜேட்லி பார்த்தோம் சுஷ்மா ஸ்வராஜ் பார்த்தோம் அவங்க எல்லாமே வந்து போஸ்ட் மாஸ்டா கொடுத்துடும் சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இங்க யாரெல்லாம் இம்பார்ட்டன் பாத்தீங்க அப்படின்னா பி வி சிந்து சரிங்களா பி வி சிந்து அதே மாதிரி சீனிவாசன் அவர் இம்பார்ட்டன் அதே மாதிரி இங்க ஜமீர் எஸ் சி ஜமீர் சரிங்களா வேற ஆர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா அஜோ சக்கரவர்த்தி அதே மாதிரி ஆனந்த் மகேந்திரா இவங்க எல்லாமே பத்மபூஷணம் சரிங்களா இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா தேடி தேடி படிங்க இது பிடிஎஃப் போன போது இன்னும் கிளியரா படிச்சுக்கோங்க சரிங்களா பத்மபூஷன் 16 பீப்புள் கொடுத்துருந்ததுக்காக நான் அதுலயும் ஸ்பெசிபிக்கா சில இதெல்லாம் எடுத்துட்டேன் சரிங்களா ஓகேவா சரி அடுத்து பத்மவிபூஷன் 2020 இது நம்ம ஏற்கனவே பார்த்ததா பத்மவிபூஷன் 2020 பாத்தீங்க அப்படின்னா அருண் ஜேட்லி வந்துருப்பாரு அதே மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ் வந்துருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மேரிக்கும் சிகுணால் மிஸ்ரா சரிங்களா ஏன் இந்த நாலு கொஸ்டின் எழுதுனா டெஸ்ட் எழுதும் போதே சரிங்களா சிலா வந்து நான் பிராக்டிஸ் பண்ணும் போதே இந்த நாலு கொஸ்டின்ல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தான் சரிங்களா கண்டிப்பா இந்த கொஸ்டின் சரிங்களா அந்த சனுவால் மிஸ்ரா அப்படின்றவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா அதனால ரொம்ப டீட்டெயில்டா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து போயிடலாம் பிளானிட்டரி சயின்டிஸ்ட் காலத்தின் கேசியஸ் என்வலப் ஆரம்பம் சரிங்களா மூணு சுத்தி இருக்க ஒரு தின் கேசியஸ் என்வலப்ப வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க சரிங்களா மூணுக்கு வெளியே இருக்க அந்த கேசியஸ் என்வலப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாபா ஆன்சர் இஸ் ஏ சரிங்களா லூனார் எக்ஸோஸ்பியர் சரிங்களா லூனார் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த லூனார் எக்ஸ்பிரஸ்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னா நோபல் கேஸான ஆர்கான் சரிங்களா அது இருந்ததை வந்து கண்டுபிடிச்சாங்க சரிங்களா பாருங்க பிளானிட்டரி சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட தென் அந்த மூணு சுத்தி இருந்த தென் கேஸ் என்னோட அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா லூனார் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்களா அந்த கேசியஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரேரா தான் கொலைடே ஆகும் சரிங்களா அதே மாதிரி அதுவும் சொல்லியிருந்தாங்க அந்த கேசியஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரேரா தான் வந்து எனக்கு என்ன ஆகுது கொலைடே ஆகுது அப்படின்ற மைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆர்கான் சரிங்களா ஆர்கான் அப்படின்றது அந்த லூனார் எக்ஸோஸ்பியரோட இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டன்டா இருந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் போயிடலாம் மேஜர் காம்பனன்ட் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ் சரிங்களா மாடர்ன் ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ்ல இதுல எது வந்து எனக்கு மேஜர் காம்பனண்டா இருந்தது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப இது ஒலிம்பிக்ஸ் பத்தி பார்க்கலாம் சொல்லுங்க இதை மட்டும் சொல்லிருங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ் பத்தி பார்க்கலாம் ஒலிம்பிக்ஸ்ல ஏகமே வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அதுக்கப்புறம் நடக்கிற ஒலிம்பிக்ஸ் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டோம் இன்னும் அதோட டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபைவ் ரிங்ஸ் பத்தி பார்க்கணும் இந்தியா வந்து எப்போ வந்து ஒலிம்பிக்ஸோட பங்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஆன்சர் இஸ் பி சரிங்களா சூப்பர் சில்வர்
சரிங்களா மேஜர் காம்போனன்ட் பாத்தீங்க அப்படினா சில்வரா இருக்கும் ஓகேங்களா சரி அந்த 5 கலர்ஸ் இருக்கா 5 கலர்ஸ் சரிங்களா அந்த 5 கலர்ஸ்ல green சரிங்களா green அப்படிங்கற ஒரு கலர் சரிங்களா அது எதை மீன் பண்ணுது அந்த 5 கலர்ஸ்ல green அப்படிங்கறது எதை மீன் பண்ணுது அஞ்சு இன்டர் ரிலேட்டட் ரிங் பாத்துறோம்ல ப்ளூ இருக்கும் yellow இருக்கும் black இருக்கும் green இருக்கும் red இருக்கும் சரிங்களா இது வந்து அந்த ஒலிம்பிக் flagல இருக்க கலர்ஸ் ஓகேங்களா இது green அப்படிங்கிறது அதுல எதை மீன் பண்ணுது தெரியலையா ஓசேனியான்னு சொல்வாங்க சரிங்களா ஓசேனியா ரீஜன் பாத்தீங்க அப்படினா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து சரிங்களா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து மீன் பண்ணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்ல ஒலிம்பிக்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் எங்க நடந்தது ஏதென்ஸ்ல இருந்தது அது எல்லாமே பார்த்தோம் சரிங்களா அதனால அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன் சரிங்களா செக் பாருங்க ஒலிம்பிக் பிளாக பொறுத்த வரைக்கும் ஒயிட்டோட ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அஞ்சு கலர்ஸ் சரிங்களா அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஃபேக்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா மேபி உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல இந்த மாதிரி கலர்ஸ் இல்லாத கலர் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபாலோயிங் ஒலிம்பிக்ஸ் பிளாக்ல இருக்க கலர் எதுவுமே இல்லாத கலர் என்னன்னு கேட்கலாம் சரிங்களா ப்ளூ பிளாக் ரெட் எல்லோ கிரீன் சரிங்களா இதெல்லாமே ஒலிம்பிக் பிளாக்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் அது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் சரிங்களா ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கும் இது எல்லாமே என்ன பண்ணுது ஒரு ஒவ்வொரு கான்டினென்டல் இருக்கும் சரிங்களா இப்ப ப்ளூ பாத்தீங்க அப்படின்னா யூரோப் சரிங்களா ப்ளூ பாத்தீங்க அப்படின்னா யூரோப் பிளாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கே சொல்லுவோம் ஆப்பிரிக்கா தான் பிளாக் காண்டினு சொல்லுவோம்ல பிளாக் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா ரெட்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ரெண்டையும் சொல்லுவோம் சரிங்களா எல்லோன்னு பாத்தீங்கன்னா ஏசியா கிரீன் பாத்தீங்கன்னா ஓசேனியா ரீஜியனா பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஓகேவா சரி அபிஷியலான ஒலிம்பிக் மோட்டோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு பாருங்க சிட்டிஎஸ் ஆல்டிஎஸ் போர்டிஎஸ் அப்படின்றது ஒரு லட்டின் ஃப்ரேஸ் சரிங்களா இங்கிலீஷ்ல மீனிங் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் சரிங்களா ஆர்லிக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கா ஆர்லிக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கு ஸ்விஃப்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் சரிங்களா இது எனக்கு என்ன அப்படின்னா அபிஷியலா ஒலிம்பிக் மோட்டோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து அந்தந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஒலிம்பிக் மோட்டோ லான்ச் பண்ணுவாங்க சரிங்களா அது வேற இது வந்து அபிஷியலான ஒலிம்பிக் மோட்டோ அப்படின்றது ஸ்விஃப்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் அப்படின்றது சரிங்களா அதே மாதிரி ஹெட் ஆஃப் ஹெட் குவார்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசி இருக்காங்க அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாசன்னே சுவிட்சர்லாந்து ஓகேங்களா இது தெரிஞ்சு வச்சு கிளியரா டன் இந்தியா சரிங்களா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல எப்ப பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 1900 சரிங்களா 1900 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒரே ஒரு அதுக்கு தான் சரிங்களா அவரோட நேம் பாத்தீங்க அப்படின்னா நார்மன் பிரிச்சார்ட் சரிங்களா நார்மன் பிரிச்சார்ட் அப்படின்றது மட்டும்தான் பங்கேற்றிருப்பாரு அதுல என்ன பண்ணிருப்பாரு ரெண்டு சில்வர் வின் பண்ணிருப்பாரு அத்லெட்டிக்ஸ்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு டீமா வந்து இந்தியா எப்ப பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா சம்பர் ஒலிம்பிக்ஸ் 1920 சரிங்களா 1920 அது என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பெல்ஜியம் ஒலிம்பிக்ஸ் பெல்ஜியம் ஒலிம்பிக்ஸ் 1920ல தான் இந்தியா என்ன பண்ணாங்க ஒரு டீம் ஃபர்ஸ்ட் அனுப்பினாங்க அப்படின்றத இது இந்தியா பத்தி சரிங்களா ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிளியரா நார்மன் பிரிச்சார்ட் அப்படின்றது இந்தியா கணி ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது அத்லெட்டை சென்றது ரெண்டுமே சில்வர் தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் டீமா சென்ட் பண்ணது 1920ல பெல்ஜியம் ஒலிம்பிக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் போயிடலாம் கோல் கும்பாஸ் கோல் கும்பாஸ் ஆஃப் டேஷ் இது அந்த கோல் கும்பாஸ் அப்படின்றது எங்க இருக்கு சரிங்களா முகமது அதில் ஷாவோட மானுமெண்ட் சரிங்களா இது எங்க இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணி பார்ப்போம் பீஜாபூர் சரிங்களா ஆன்சர் இஸ் பீஜாபூர் சரி ஓகே இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா சரி இந்த மானுமெண்ட்ஸ் வந்துட்டாலே வந்து கோல் கும்பாஸ் வந்துடும் கோல் கொண்டா ஃபோர்ட் வந்துடும் சரிங்களா கோல் கொண்டா ஃபோர்ட் சரிங்களா கோல் கொண்டா ஃபோர்ட் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா ஆப்ஷன்ல ரெண்டுமே கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா
கோல் கும்பாஸ் அப்படின்னு எடுத்தீங்களாலே இந்த ஆப்ஷன்ல ரெண்டு வந்துடும் சரிங்களா. ஒண்ணு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு எந்த ஏரியா எந்த ரீஜன் அது இந்த மாதிரி கிளியா சரிங்களா, பீஜாப்பூர் அப்படின்றது, அதே மாதிரி கோல்கொண்டா போட்ட பில்ட் பண்ணது யாரு, கோல் கும்பாசை பில்ட் பண்ணது யாரு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து குழப்பி விட்டுருவாங்க சரிங்களா. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல் கும்பாஸ் அப்படின்றது பீஜாப்பூர் சரிங்களா. பீஜாப்பூர் அப்படின்றது எங்க இருக்கு, பீஜாப்பூர் அப்படின்றது கர்நாடகால சரிங்களா, பீஜாப்பூர் அப்படின்றது கர்நாடகா சரிங்களா. நான் கேட்க போறது என்ன அப்படின்னா கோல்கொண்டா போட்டு சரிங்களா, கோல்கொண்டா போட்டு எங்க இருக்கு, கோல்கொண்டா போர்ட் எங்க இருக்கு, கால ஐடியா இருக்கா, சூப்பர் சரிங்களா. கோல்கொண்டா போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் ஓகேங்களா. சரி அடுத்து எக்ஸாம்ல அடுத்து சிஜிஎஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல ரொம்ப கேட்ட ஃபேமிலியரான குவஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சார்மினார் சரிங்களா. சார்மினார் அப்படின்றது எங்க, சார்மினார் அது தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் கிடையாது சரிங்களா, ஹைதராபாத் எங்க, தெலுங்கானா இருக்கு. சார்மினார் சார்மினார் அப்படின்றது எங்க இருக்கு, அதுவும் ஹைதராபாத்தா, சூப்பர் சரிங்களா. சரி பாருங்க, பீஜாப்பூர் அப்படின்றது தான் கோல் கும்பாஸ் இடம் சரிங்களா. கோல் கும்பாஸ் அப்படின்றது யார் பில் பண்ணான்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது அதில் ஷா சரிங்களா, சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர். பீஜாப்பூர் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா சரிங்களா. அந்த கோல் கும்பாஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் டாம் அர்த்தம் சரிங்களா. அந்த மேல் அப்படி இருக்குல்ல சர்க்குலர் டாம் சரிங்களா. எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1656 சரிங்களா, 1656 கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த கோல் கும்பாஸோட ஆர்கிடெக்டர் கொடுத்திருந்தாங்க அதை எடுத்துட்டேன் சரிங்களா. யக்குத் ஆஃப் டபுள் சரிங்களா, யக்குத் ஆஃப் டபுள் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருந்தாரு, அந்த கோல் கும்பாஸோட ஆர்கிடெக்ட் ஓகேங்களா. சரி அடுத்து சார்மினார், சார்மினார் பாத்தீங்க அப்படின்னா யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பா அப்படின்னா குலி குதுப் ஷா சரிங்களா. குலி குதுப் ஷா அப்படின்னவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, சார்மினார் பில்ட் பண்ணிருந்திருப்பாரு. எந்த இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 1591 இருந்து 1592 சரிங்களா, இந்த பீரியட்ல என்ன பண்ணிருந்திருப்பாங்க, கட்டி முடிச்சிருப்பாங்க சரிங்களா. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் சரிங்களா. ஹைதராபாத் அப்படின்றது இப்ப எங்க இருக்கு, தெலங்கானா ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மானியம்ஸ் இது ரெண்டுமே. கோல் கும்பாஸ் அப்படின்றது முகமது அதில் ஷா பில்ட் பண்ணியிருந்திருப்பாரு சரிங்களா. சார்மினார் அப்படின்றது குடி குதுப் ஷா அப்படின்றவர் என்ன பண்ணிருந்திருப்பாரு, பில் பண்ணியிருந்திருப்பாரு ஓகேங்களா. சரி ஓகே எக்ஸ்பிளைன்லாமா. பிரைவேட் ஓனர்ஷிப் சரிங்களா, பிரைவேட் ஓனர்ஷிப் அப்படின்றது இதுல எதை மீன் பண்ணுது சரிங்களா. பிரைவேட் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. பிரைவேட் அப்படின்னாலே இதுல உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடும் சரிங்களா. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை இந்த பாயிண்ட்ல மட்டும். ஆன்சர் இஸ் டி சரிங்களா, கேபிடலிஸ்ட். பிரைவேட் ஓனர்ஷிப் எடுத்துட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும், கேபிடலிஸ்ட் ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஆன்சர் இஸ் டி ஓகேங்களா. ஜீரோ தலைமையா சரிங்களா, ஜீரோ தலைமையா இஸ் அ காஸ்ட் டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின் சரிங்களா. எந்த விட்டமினோட டெஃபிஷியன்சினால ஜீரோ தலைமையா அப்படின்றது வரும் சரிங்களா. விட்டமின் டெஃபிஷியன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். ஜீரோ தலைமையா அப்படின்றது எந்த விட்டமின் டெஃபிஷியன்சினால வரும், B12 அதெல்லாம் பார்த்தோம்ல சரிங்களா. எல்லா டெஃபிஷியன்சியும் ஒவ்வொரு எக்ஸாம்ல ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா. அதனால நல்லா கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சில எல்லா எனக்கு தெரிஞ்ச டெஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்க PDF போகும்போது படிச்சுக்கோங்க சரிங்களா. ஆன்சர் இஸ் விட்டமின் ஏ ஓகேவா. சரி பாருங்க, விட்டமின் ஏ பொறுத்த வரைக்கும் மெயினா நம்மளோட மேஜர் ரோல் எதுக்கு பிளே ஆகும் அப்படின்னா
விஷன் சரிங்களா நம்மளோட கண் பார்வை அப்படின்றத சொல்லுவோம்ல நம்மளோட விஷன் அப்படின்றது விட்டமின் ஏக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி ஓகேங்களா மெயினா வந்து சில பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன இருக்கும் நம்மளோட ரெட்டினாவோட ஃபங்க்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் அந்த விட்டமின் ஏட மெயினான பாட்டு சரிங்களா ஐ டிசீஸ் தான் சரிங்களா சரி இப்போ விட்டமின் ஏ அப்படின்னா ரெட்டினால லைட் பிளைண்ட்னஸ் சரிங்களா நைட் பிளைண்ட்னஸ் அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தா ஜீரோ தல்மியா அப்படின்றது சரிங்களா அடுத்து டைம் லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய டிசீசஸ் வரும் இது எல்லாமே இம்பார்ட்டன்டான டிசீஸ் நம்ம ஏற்கனவே இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா பி டுவெல் பாத்தீங்க அப்படின்னா அனிமியா விட்டமின் சியோட டெபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கர்வி விட்டமின் டியோட டெபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா ரிக்கெட்ஸ் சரிங்களா விட்டமின் கேயோட நேம் பாத்தீங்க அப்படின்னா என்னது எக்ஸசிவ் ப்ளீடிங் சரிங்களா டியூ டு இன்ஜினியர் என்னது நிக்காம அதாவது பிளட் கிளாட் பிளட் வந்து எனக்கு என்ன ஆகாது கிளாட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருக்கோம் சரிங்களா இது எல்லாமே வந்து விட்டமின் டிஃபிஷியன்சில ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பிடிஎஃப் போடும்போது கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க ரிவிஷன் கண்டிப்பா யூஸ் ஆகும் சரிங்களா சரி அடுத்து போயிடலாமா பிஜரா ராஜாராணி சமலேஸ்வரா டெம்பிள் இந்த மூணு டெம்பிள் எனக்கு எங்க இருக்கு பிஜாரா ராஜாராணி டெம்பிள் சமலேஸ்வரி டெம்பிள் இது எல்லாமே இது மூணும் எனக்கு எந்த ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்கு ஆன்சர் சி சரிங்களா ஒடிசா பேராஜா ராஜாராணி சமலேஸ்வரி டெம்பிள் அப்படின்றது எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு சரிங்களா சரி இப்ப ஒடிசான்னு எடுத்துறோமா அப்ப ஒடிசா பத்தி ரீசன் நியூஸ் ஏதாவது பாத்தலாமா சரிங்களா என்னென்ன ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கணும் சரிங்களா பாருங்க ரீசெண்டா ஒடிசால சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னா நவீன் பட்நாயக் சரிங்களா நவீன் பட்நாயக் என்ன லான்ச் பண்ணாருன்னு பாருங்க ப்ளூ ஈஸ் அப்படின்றது சரிங்களா ப்ளூ ஈஸ் அப்படின்றது புவனேஸ்வர் லேண்ட் யூஸ் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் சரிங்களா கவர்மெண்ட் பிளான்ஸ் வந்து யாரும் வந்து ஆக்கிரமிக்காம இருக்கிறதுக்காண்டி சேட்டலைட்ஸோட உதவியினால என்ன பண்ணிருக்காங்க இந்த சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க சரிங்களா த ஹெல்ப் ஆஃப் சேட்டலைட்ஸ் டு ப்ரிவென்ட் த என்க்ரோச்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் சரிங்களா கவர்மெண்ட் லேண்ட்ஸ் ஆக்கிரமிப்பு பண்ணாம இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணிருந்தாங்க நவீன் பட்நாயக் அப்படின்றவர் லான்ச் பண்ணதான் எனக்கு என்ன அப்படின்னா ப்ளூ ஈஸ் புவனேஸ்வர் லேண்ட் யூஸ் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் சரிங்களா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது எனக்கு ஜூலை டைம் நினைக்கிறேன் சரிங்களா ஒடிசா கவர்மெண்ட் ரீசெண்டா லான்ச் பண்ணதுக்காருன்னா பல்ராம் யோஜனா சரிங்களா பல்ராம் யோஜனா அப்படின்றது எதுக்கு அப்படின்னா கிராப் லோன்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு லேண்டர் ஃபார்மர்ஸ்க்கு கிராப் லோன்ஸ் கொடுக்கறதுக்காண்டி ஒடிசா கவர்மெண்ட் லான்ச் பண்ணா இந்த ஸ்கீம் தான் எனக்கு என்ன அப்படின்னா ஒடிசா சரிங்களா கிளியரா கரண்ட் பேஸ்ல எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோ சரிங்களா சரி அடுத்து போயிடும் பல்ராம் யோஜனா ஒடிசா கவர்மெண்ட் வந்து கிராப் லோன்ஸ் காண்டி ஃபார்மர்ஸ்க்கு லான்ச் பண்ணது ஓகேங்களா சரி பாருங்க ஆர்டிகல் விச் ஆர்டிகல் சரிங்களா விச் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் தட் ப்ராகிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் ஓகேங்களா எந்த ஆர்டிகல் டீல் ஆர்டிகல் 19 தவறு ஆன்சர் இஸ் டி ஆன்சர் இஸ் டி சரிங்களா ஆர்டிகல் 15 வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஞாபகம் சரிங்களா ரிலிஜியன் இருக்கு ரேஸ் இருக்கு காஸ்ட் இருக்கு செக்ஸ் இருக்கு பேஸ் ஆஃப் பிளத் சரிங்களா இதை பேஸ் பண்ணி யாரையும் என்ன பண்ணக்கூடாது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 சரிங்களா இங்கேயே அந்த அஞ்சு வந்துடும் சரிங்களா இந்த அஞ்சு கேசஸ் ரிலிஜியன் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் பிளஸ் அப்படி இதை வச்சு என்ன பண்ணக்கூடாது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 சரிங்களா இங்கேயே அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு ஆர்டிகல் இதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சு சரிங்களா ஆர்டிகல் 15 அப்படின்றது ஓகேவா சரி இது போக சில எக்ஸப்ஷன் கேஸ் தான் இருக்கு சரிங்களா இது வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அந்த அஞ்சு ரிலேட்டடா சரிங்களா ரேஸ் ரிலிஜன் கேஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் செக்ஸ் அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது மூவி டேக்குல வந்துச்சா கண்டிப்பா ஆர்டிகல் 15 ஹிந்தி மூவியோ சரி ஓகே பப்ளிக் பிளேசஸ் பப்ளிக் பிளேஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது டேங்க்ஸ் வெல்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத என்ன பண்ணக்கூடாது நம்ம
டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் இந்த ஆர்டிகல் 15 ஓகேங்களா. சரி இந்த ஆர்டிகல் 15ல சில எக்ஸப்ஷன் கேஸ்னா இருக்கு, அதை நம்ம தேடி பார்க்கணும் சரிங்களா. கிளியரா இந்த மூணுமே எனக்கு என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய அந்த மூணு கேசஸ் சரிங்களா. ஒன்னு பாருங்க, the state is permitted to make any special provisions to women and children சரிங்களா. உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்னால கொடுக்க முடியும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லயும் சரி சரிங்களா, எஜுகேஷன் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுலயும் சரி என்னால என்ன பண்ண முடியும், ரிசர்வேஷன் பண்ண முடியும் சரிங்களா. சில சீட்ஸ் என்ன பண்ண முடியும், என்னால ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் சரிங்களா. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் இன் தி லோக்கல் பாடி எலெக்ஷன், அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றது சில்ட்ரன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும் சரிங்களா. இது எல்லாமே அந்த ஆர்டிகல் 15ஓட எக்ஸெப்ஷன் சரிங்களா. சரி அடுத்து இன்னொரு ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா சோசியலி அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆனா எஸ்டி எஸ்டி சரிங்களா, அவங்களுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னால பண்ண முடியும் யார் ஸ்டேட் சரிங்களா. அதுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் சரிங்களா, பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது ரெண்டும் சிமிலராகவே இருக்கும் அதனால குழப்பிக்கிறேன் ஓகேங்களா. பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்ல சோசியோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆனா எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட் வந்து என்னால அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குனான தனியான ரிசர்வேஷன் சீட் ரிசர்வேஷன் அப்படின்றது தனியா இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஸ்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சேம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆனா எஸ்சி எஸ்டிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தானே, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் கவர்மெண்ட் எய்டடு சரிங்களா. அது எய்டடா இருந்தாலும் சரி அன்எய்டடா இருந்தாலும் சரி பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் நினைச்சா சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் சேம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணலாம். அது பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட் எய்டடா இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம், இது மூணுமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 15ல எக்ஸ்பென்ஷன் ஆகும் சரிங்களா. ஆர்டிகல் 15ல ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் கிளியரா. சரி அடுத்து ஆர்டிகல் 19 சரிங்க. ஆர்டிகல் 19 நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் அதனால ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 19 பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு ரைட்டையும் சரி சரிங்களா, இந்த ஆறு ரைட்டையும் பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன இருக்க போகுது இருக்க போகுது சரிங்களா. சரி அது பாருங்க கேரளா, கேரளா பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம் அக்சஸ் டு இன்டர்நெட், இது நம்ம ஏற்கனவே பார்த்ததா அக்சஸ் டு இன்டர்நெட் அப்படின்றத ஒரு பேசிக் ரைட்டா சொன்னது சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா கேரளா சரிங்களா. இந்த அஞ்சு ஆர்டிகல் பத்தி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆறு சரிங்களா, இந்த ஆறும் சேர்ந்ததுதான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம் சரிங்களா. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது இந்த ஆறு ரைட்டும் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் சரிங்களா. சரி கிளியரா, நான் ஏற்கனவே சொன்னதுனால இது மட்டும் நான் வேகமா போயிட்டேன் சரிங்களா, ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்ப சொல்லி போர் அடிச்சிடும் சரிங்களா, அதனால அடுத்து போயிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஹோல்சேல் ஸ்பைஸ் மார்க்கெட் சரிங்களா. ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஹோல்சேல் ஸ்பைஸ் மார்க்கெட் அப்படின்றது எனக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஹோல்சேல் ஸ்பைஸ் மார்க்கெட். ஆன்சர் இஸ் டி சரிங்களா. சூப்பர் டெல்லி. சரி இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சு சரிங்களா. டெல்லியில என்ன ஏரியான்னு பாத்தீங்க அப்படின்னா காரிபாலி சரிங்களா. டெல்லியில இருக்கிற காரிபாலி அப்படின்றதான் எனக்கு என்ன அப்படின்னா ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஸ்பைஸ் மார்க்கெட் கிளியரா. சரி ஓகே அண்ட் ஃபைனலி முடிச்சிட்டேன் செக்ஷன் முடிச்சிட்டேன். சரி ஓகே தேங்க்யூ, இதோட முடிச்சிடலாமா செக்ஷன் என் பண்ண போறேன். இதுதான் லாஸ்ட் குவஸ்டின் சரிங்களா. டெல்லியோட காரிபோலி அப்படின்றது ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஸ்பைஸ் மார்க்கெட் சரிங்களா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு நன்றிகள். சரி ஓகே முடிச்சலாம் செக்ஷன் என் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து எங்க மீதி கிளாஸஸ் எல்லாம் வந்து மறக்காம வந்து அட்டன் பண்ணணும் சரிங்களா. சரி ஓகே டன். லிங்க் மறக்காம ஷேர் பண்ணி விட்டு போங்க சரிங்களா.
சரி நான் சொல்றது அதுதான்.